எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேசும் போது கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஏ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 91,770 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக புல்லிஷாக போயின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இந்த ஏரியாவில் மட்டும் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகினிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அது குறிப்பிட்ட இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைஸ் இந்த கேண்டல், ஓகேங்களா, இந்த சாரி, ஸோ இந்த கேண்டல், இந்த ப்ளூ கலர் கேண்டல் இருக்குல்லையா, இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸையும் லோ ப்ரைஸையும் மார்க்கெட் உடைக்காமல் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகினிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேண்டல் நான் சொல்கிறது எந்த கேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே 13th நவம்பர், ஓகேங்களா, இந்த கேண்டல். இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ உடைச்சாதான், ஓகேங்களா, இந்த லோ உடைச்சி அதாவது 86,000 கீழே வரும்போது தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு டிமாண்டு கீழே இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ கீழே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு டிமாண்டை வந்து ப்ரைஸ் வந்து முட்டும். ஓகேங்களா? இல்லைனா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் தாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கிறான் பிடிசி. வந்து வீக்லி கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து பேக் டு பேக் ரெண்டு வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து தெளிவாகவே தெரியுது, மார்க்கெட் வந்து அழகாக மேலே போயிட்டு இங்கே ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு, ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனவுடனே அக்ரஸிவ் மூவ்ல போயின்னு இருக்கான். ஓகேங்களா? இந்த மூவோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹை வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. சரிங்களா? 1,10,000, 1,03,000, ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் 1,10,000 to 1,15,000. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சுக்கு வரும்போது, ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது, இந்த 1 lakh தாண்டி மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்கேஸ் பிடிசி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் வைத்துடணும். ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, உதாரணத்துக்கு $1,000 வந்து $20,000 இருக்கும்போது, பிடிசி $20,000 இருக்கும்போது $1,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ 1 lakh போகும்போது உங்களுக்கு $5,000 ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? 5 மடங்கு மேலே இருக்கும், $5,000 ஏறி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்க தெரியுங்களா, $1,000, அதை நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அதான், ஒன்று நீங்கள் வந்து $1,000 அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளில எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலன்னா, $5,000 வரைக்கும் மேலே ஏறி இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும்னா $2,500 அதாவது 50% நீங்கள் வந்து புக் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்றவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எடுக்கலாம். இல்லை நான் எனக்கு இப்போதைக்கு இருந்த பாதி போதும், நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனால் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்றவங்க, ஸோ 50% இங்கே வந்து புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேங்க, $1 lakh மேலே பிடிசி போகும்போது நம்மளுக்கு செல்லிங்கான டைமாக தான் இருக்குமே ஒழிய பையிங்கான டைம் கிடையாது. ஓகேங்களா? 2025 பையிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பண்ணுறது ரொம்ப ரொம்பவே ரிஸ்க்கு, மாட்டிப்பீங்க, மேலேயே மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடச்சிது, உங்களுக்கு திருப்தி ஆகிட்ட பிறகு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபோமோவில் போய் மாட்டாதீங்க. ஏன்னா இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட என்ன நடக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோமோவில் நீங்கள் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாட்டினீங்கன்னா கூட, ஐ மீன் ஃபோமோவில் நீங்கள் மாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலேயே மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் கீழே வந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் ஐயோ அப்போவே நம்ம வந்து வெளியில் வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நடப்பு வந்துடும். ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு அந்த புக் பண்ண ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சொலானோ பட்டையை கிளப்பின்னு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சொலானோட ஆல் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $259. இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $240 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் மாதிரி தான். சரிங்களா? பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்லா அக்ரஸிவ் புஷ் கொடுத்து மேலே வந்திருக்கான். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லனவ எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $13-14 எடுத்தோம். ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் நல்லாவே வந்து மேலே ஏறிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து $10 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும் போது நான் வந்து ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருப்பேன், டெலகிராமில் கூட அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக வந்திருக்கோங்களா, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். $10 இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்லன அவ்வளோதான் செத்து போய்டுன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து சொன்னோன்னா சொல்லன வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியே நான் அங்கே வாங்கினேன்.
ஸோ ப்ரைஸ் நல்லாவே ரீச் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ சலானாவோட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 400 $450 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட டார்கெட்டும் இந்த பேட்டர்னோட டார்கெட்டும் அதை தான் மீட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து $400 to $450 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 650 அது வந்து போனால் ஓகே இது ஓகே, பட் 400 to 450 வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான டார்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸை பார்த்துடலாங்க. ஸோ டாமினன்ஸ் நல்லா இறங்குற மாதிரி இறங்கிட்டு நல்லா மேலே போய் இது பண்ணிட்டான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து நல்லா புஷ் கொடுத்து கீழே வந்தது. அதனால தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா பறந்தது. உடனே அப்படியே யூடியூப் நெஸ்ட் நிரம்பியும் இது ஹை போயிட்டான் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து இந்த லோவை உடைக்கணும் ஓகேங்களா. இந்த லோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த 58.51% வந்து உடைக்கணும். உடையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி உடைக்கும் போது அப்படியே நம்ம வீக்லி கேண்டலாக மாற்றணுன்னா வீக்லி கேண்டலில் இந்த லோவை உடைப்பான் ஓகேங்களா. போன வாரத்தோட லோவை அவன் உடைப்பான். உடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் இன்னும் அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் கீழே வர ஆரம்பிக்கும். அப்படியே வந்து நம்மளுக்கு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கேண்டலை க்ளோஸ் வைக்கிறானோ அங்கேருந்து கீழே விழுது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஸிவ் புஷ் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே விழுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இங்கே பாருங்கள் இந்த ஸ்பீடு ஓகேங்களா. இந்த ஸ்பீடு தான் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் நடக்கும். ஒன்ஸ் இதை இந்த ஏரியா உடச்சதும் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் நடக்கும். அந்த ஸ்பீடில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. 1, 2, 3, 4, 5, 6 6, 7 ஓகேங்களா. 7 வீக்லி கேண்டல்லாம் போட்டிருக்கேன். 7 பாருங்கள் டம்மு 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 டம்முன்னு கீழே வந்தா இல்லைங்களா. அப்போ தான் ஆல்ட் காயின் எல்லாமே நல்லா பறக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிட்டத்தட்ட 1.5 ஓகேங்களா. அதிகபட்சம் 1.5 to 2 அந்த பீரியட் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட் சீசன் நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ போதும் தோந்தோ அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகாதீங்க ஓகேங்களா. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குது ஓகேங்களா. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த வார்த்தையை நல்லா வந்து மனசில் ஏற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அனுபவ வார்த்தைன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. நானும் இதுமாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் மார்க்கெட் பக்கம் பார்க்காதீங்க. எங்கேயாவது ஜாலியாக போய் ஏதாவது ஊர் சுற்றுங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா. டூர் கீர போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எடுத்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் என்னென்னா சேவிங்ஸ் ஒரு சைஸ் சேவிங்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு குட்டி அமௌண்ட்டு மட்டும் எடுத்து ஜாலியாக வந்து ஒரு ஊருக்கு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ஏதாவது ட்ரிப்பு கிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த 3-4 நம்ம இது பண்ணதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ திரும்ப திரும்ப வந்து மார்க்கெட்டில் இன்னும் போடலாம் இன்னும் வரலாம் இன்னும் போடலாம் இன்னும் வரும் அப்படின்னு நினச்சிலாம் இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு சீசனை வந்து நம்ம பார்த்துப்போம் ஓகேங்களா. அடுத்த சீசன் வரும், கண்டிப்பாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ப்ராஃபிட் வந்த பிறகு வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ஓகேங்களா. ஸோ இத்தீரியமை பார்த்துடலாம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா போன வார கேண்டல் நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ இது பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுக்கிறதுனால ஃபர்தராக நம்மளுக்கு கீழே வருமானு பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ அதிகபட்சம் வந்ததுன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. 2900 to 2750 ஓகேங்களா. இதுவும் வந்தாதான் வரும் ஓகேங்களா. வந்ததுன்னா ஓகே, வந்தால் ஓகே, வரலனாலும் நோ ப்ராப்ளம், ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் தான் ஆக போகுது. இது வரைக்கும் ஓகேங்களா ஆல் டைம் ஐ பக்கத்தில் கூட இன்னும் போகாத ஒரே பெரிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இத்தீரியம் தான். கிட்டத்தட்ட $5,000 ஆல் டைமு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டே இருக்குது சரிங்களா. ஒரு 40% கிட்ட டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவன் வந்து உடச்சிட்டு மேலே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து புடச்சிக்கினிக்கில் வரும் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அக்ரஸிவமும் இதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ மேக்ஸிமம் சொல்லிட்டேன். கேடியை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ கேடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேடியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறோம் ஓகேங்களா. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்சில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 cents ஓகேங்களா. இந்த வாரம் கண்டிப்பான முறையில் என்னோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயை உடச்சி இன்னும் மேலே போவோம். ஸோ 180 cents கிட்டத்தட்ட வந்து $1 பக்கம் இந்த வாரம் போவோம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஐயை உடச்சோன்னா நல்ல ஒரு அக்ரஸிவ் மூவ் இருக்குது ஓகேங்களா.
ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட் வந்து $1.19 $1.20 ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடியை வந்து இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அப்பயே வீடியோ போட்டேன் ஓகேங்களா. இந்த ஏரியாவிலேருந்து நல்லா புஷ் கொடுக்குறான் ஓகேங்களா, ஏற்கனவே வந்து நல்லா புஷ் கொடுத்துருக்கான், திரும்ப அதே ஏரியாவை தொட்டு தான் மேலே ஏறியிருக்கான். ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில் இதுதான் கன்சல்டேஷன் ஏரியா ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஏரியா. இந்த கன்சல்டேஷன் ஏரியா உடைக்கிற பட்சத்தில் அக்ரெசிவாக மேலே பம்ப் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேடியை வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை எடுத்துக்கோங்க, $8 ஓகேங்களா. ஸோ $8 ரேஞ்சில் வரும்போது என் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்க்கணும் அந்த இடத்துல ஓகேங்களா. ஒவ்வொரு நிமிஷங்க ஓகே. ஸோ $8 இருக்கும்போது அந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்க்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இதோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகி நல்லா க்ளோஸ் வச்சானா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதிகபட்சமாக எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த $11 $16 சரிங்களா, இதுதான் வந்து அதிகபட்சம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா $10 இதெல்லாம் வந்து வந்ததுன்னா புக் பண்ணிடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். $10 வந்ததுன்னா $8 மேலேயே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுங்க. ஸோ $10 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்ததுன்னா புக் பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே புக் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதுக்கு மேலே போகிறது வந்து போனால் ஓகே, போகாமையும் இருக்கிறதும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்ளை சாதாரண சப்ளை கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ளை ஓகேங்களா. இந்த சப்ளை உடைக்கிறானான்றது பார்க்கணும் ஓகேங்களா, அந்த இடத்துல நடக்கிற மூமெண்ட்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ரைட் ஓகேங்க. ஸோ இதை தான் கேடியை பற்றியும் சொல்லணும்னுச்சே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசணும்னுச்சே. பிட்காயின் வந்து மறுபடியும் வந்து நல்ல ஒரு ஹை போயின்னுருக்கான். ஸோ நல்ல ஒரு லெவல் மேலே போயின்னு இருக்கான். ஸோ திரும்பவும் வந்து இந்த ஹையை உடச்சிட்டு இன்னும் மேலே போவோம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஒன்று நினைச்சுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னே நீங்களே ஒரு ஒன்று அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.